வணக்கம் தமிழகம், மதன் சின்னத்தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். நிறையா நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, மாட்டுக்கு எப்படி மணி கட்டுறது? மணி கட்டுறது வந்து எல்லோரும் கட்டிடலாம் ஈஸியாக, ஆனால் ஒரு அனுபவசாலி, ஒரு கிடை மாடு வச்சு பல 100,000 மாடுகள் வச்சுருக்கும் ஒரு அனுபவசாலி கட்டுற கிடை மாட்டு மணிக்கும், நம்ம நார்மலாக கட்டுற ஆட்கள் கட்டுற மணிக்கும், கழுத்தில் மாடுகள் கட்டுற மணிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் அண்ணன் ஆனந்த் அவர்கள், தம்பி கிருஷ்ண ஐயர் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. 12 ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன், இந்த மாதிரி எனக்கும் அது கட்ட தெரியாது, சொல்லித்தர முடியுமான்னு கேட்டேன். அது மாதிரி நண்பர்கள் நிறையா கேட்குறாங்க, ஒரு வீடியோ எடுத்துக்காமல் கட்டாயமாக தம்பி எடுத்துக்கோங்க, நான் சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே பார்ப்பனாப்பில், இதெல்லாம் தெரியாதுண்ணே, யாருக்கும் தெரியாது, முக்காசியருக்கும் தெரியாது. புதுசாக மாடு வச்சுருக்கவங்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும், ஒரு லெசன் மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து சொல்லி ஒரு எடுத்து கொடுங்க அப்படின்னு அப்படின்ட்டு சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கவரை 3 மடித்து கரெக்டாக மாட்டுக்கு கழுத்தை நாங்கள் அளவு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்கள் மாட்டுக்கு கழுத்தை எப்படி இருக்கா பார்த்துட்டு, அது 3 எப்படி அறுக்கிறாரு, எப்படி பின்னுறாருன்னு பாருங்கள், அதை மணி எப்படி வைக்கிறாங்க அப்படின்ற தம்பி கிருஷ்ணாவும் அண்ணன் ஆனந்த் அவர்களும். கிருஷ்ணா ஐயரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறையா நாட்டு மாடுகள் வச்சு வளர்க்கும் தம்பி அவர். ஆனந்தன் அப்படி தான், கிடை மாடு வச்சுருக்கவங்க மணி எப்படி கோக்குறாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து அது 3 மடிச்சுக்கிட்டு கழுத்தோட, இப்போ மாட்டோட கழுத்துக்கு உள்ள அளவு நம்ம எடுத்துருக்கோம், அந்த அளவுக்கு தான் நம்ம பின்ன போகிறோம். நல்ல ஒரு மணியை வாங்கிக்கோங்க. அது மாதிரி நான் இன்னொரு காணொலி போட்டிருப்பேன், பெல்ட் உள்ள மணி, தம்பி பாலா பிரவீன் தெரியல அணிவிரு பார்ப்பில், அதுவும் அற்புதமான மணி. அந்த ஃபோன் நம்பர் பாலா பிரவீன், தம்பி பாலா பிரவீனோட ஃபோன் நம்பர் கூட என்னோடய பழைய வீடியோஸில் இருக்குது. அது வந்து பெல்ட்டோட வரும். இப்போ இது வந்து வித்தியாசமானது. மணி, சிங்கிள் மணி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை நீங்களே பின்னி மாட்டுகளுக்கு போடலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்காப்புல, தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க காணொலியை பாருங்கள். ரொம்ப நாள் நிறையா கேட்டுருந்தீங்க எப்படின்னா பின்னி போடுறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு எப்படின்னா மணி கட்டுறது வந்து எல்லாம் கட்டி போடலாம், சும்மா நாள் அப்படி கோத்துட்டு கட்டி போடலாமேன்ட்டு அப்படிலாம். அந்த மணியை அந்த இதுவத்தையும் மணி வந்து அசையாது, அந்த அடிக்கிற இதுவத்தையும் தான் அசையுமே தவிர மணி அசையாது. நம்ம கட்டுறோம் இப்படி கட்டுவோம்னா மணி அசைகிற மாதிரி கட்டி போடுவோம், மணி அசையும் போது அது என்ன ஆகும்னா அந்த அடிக்கிற அந்த இதுவுமே அவ்வளோ சவுண்டு கொடுக்காது. இப்போ மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெபிலைஸ் அப்படியே ஒரே இடத்துல நிப்பாட்டி வச்சு நிப்பாட்டுறாங்க மணியை. இப்போ அதை எப்படி கட்டுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நம்ம கட்டது எப்படின்னா மணியோடு சேர்ந்து அந்த இதுவும் அடிக்கும், இதில் அப்படி அடிக்காது, அந்த மணி அப்படியே நிற்கும், அந்த அடிக்கிற கம்பி வந்து அது போய் அடிச்சுட்டு வரும், அவ்வளோதான். பார்த்துட்டே வாங்க கரவழியை பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். ஒரு கோர்வை போட்டாப்புல அந்த காம்பில் போட்டுட்டு இன்னொரு கவர் எடுக்கிறாரு அண்ணன், எடுத்துகிட்டு கீழே கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து நண்பர்கள் நீங்கள் கேட்டதுக்காண்டி, அவங்க வந்து இப்போ என்னை பார்க்க வந்து நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும், சாப்பிடாமல் கொள்ளாமல் பின்னி காமிச்சிடறேன் தம்பி அப்படின்னாப்புல, வாங்க சாப்பிட்டு வந்துட்டு பின்னுவோம்னு, அதெல்லாம் இல்லை பின்னிட்டு போய் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. அவ்வளோ டயர்ட்லேயும் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா சீர்காழி பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கும் சீர்காழிக்கும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், 100-120 கிலோமீட்டர் இருக்கணும், 100 கிலோமீட்டர் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நல்ல அனுபவசாலிகிட்ட வந்து நம்ம இதெல்லாம் பதிஞ்சு வைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு ஆசை தான், வேறணும் இல்லை, வரும் இளைய தலைமுறைக்கு ஒரு பயனடையும் இந்த மாதிரி காணொலிகள். இந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பதியாமல் விட்டுடுறோம். இப்போ நாங்கள் ஆனந்தன் பேசிகிட்டு இருக்கும் போது என்ன சொன்னார்னா, இதெல்லாமே தெரியுமே தம்பி, முக்கசீர் மாடு வச்சுருக்கவங்களுக்கு தெரியுமே அப்படின்னாப்புல. ஆனால் இப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் அவங்க அந்த லைனில் இருக்காங்க, அவங்கள சர்க்கிளில் தெரியும். நான் சொன்னேன் இன்னும் நிறையா நண்பர்கள் தம்பிங்களான மாடு வச்சுருக்காங்க, எல்லா வீட்டில் மாடுகள் இருக்குது, அவங்களுக்கு அந்த மாதிரி பின்ன தெரியாது. என்ன மணியை கோத்து கட்டி போடுவோம், அவ்வளோதான், ஒரு கவர் எடுத்து கோத்து கட்டி நார்மலாக கட்டிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த நீங்கள் போடுற மாதிரி எங்களுக்கு பின்னி காமிங்க அப்படின்னா அப்புறம் சரி தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு வந்து நான் கட்டாமல் பின்னி தரேன்ட்டு. எனக்கு வந்து 2 மணி பின்னி காமிச்சு கொடுத்தாப்புல, ஒன்று வந்து நான் வீட்டு மோப்பில் கட்டி வச்சுருக்கேன், அதே நான் உங்களுக்கு இந்த கனலில் தொட்டாக்கிற போடுறேன்,
இன்னொன்று வந்து மாட்டுக்கு கட்டியிருக்கேன். நான் 9 மணி வச்சுருந்து வாங்கினேன், இப்போ திருப்பி அது எப்படி உள்ளே அந்த அரும்பில் போட்டு கட்டி பாட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அடுத்த வீடியோவில் இப்போ தொட்ட மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட்டுக்குட்டிகள் கூட கட்டலாம். நீங்கள் ஆடு வச்சுருந்தா கூட ஆடுகள் கூட நீங்கள் இது மாதிரி சின்ன மணியை வாங்கி சின்ன கவரில் வந்து நீங்கள் பின்னி போடலாம். மாடுகள் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியும் பின்னி போடலாம். இதில் என்ன ஒரு மெயின்னா அந்த மணியை வந்து அப்படியே பிடிச்ச மாதிரியே நிற்கும் பாருங்கள். தம்பி கையில் வச்சுருக்காங்கல்ல, அந்த 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 பொசிஷன் தான் நிற்கும். அந்த மணியை மணி அந்த பொசிஷன் தான் நிற்கும். அந்த அடிக்கிற கம்பி ஊற்றி தான் நகரும். அதுதான் இதில் அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டுறது. சவுண்டு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்பீரமான ஒரு சவுண்டும் கொடுக்கும். அதனால தான் இந்த மணியை வந்து கீழே பாருங்கள், அந்த கீழே பச்சையாக தெரிஞ்சு பாருங்கள். அது வந்து நான் மணியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த அரும்பலம் போட்டு கீழே போட்டு ஒரு கட்டு கட்டி நிப்பாட்டி வச்சுருக்காங்க மணியை. அதனால் எல்லா நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் நண்பர்கள் யாரும் இருந்தால் கூட, இது மாதிரி பின்னும் நபர்கள் இருந்தால் கூட அவங்கள வந்து ஒரு காணொலி எடுத்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலுமே ஒரு நம்மளுக்கு வந்து நம்ம ஊரில் பார்த்து பார்த்து நம்மளுக்கு சளிச்சு போயிருக்கும். இதெல்லாம் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும், பார்க்குறமே இதெல்லாம் நம்ம பெருசாக அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு பெருசாக நினைக்கிறோன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி இது வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினச்சிக்குவோம். அது மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள். இப்போ இந்த காணொலியை வந்து வெளிநாட்டுக்காரங்க பார்த்தா கூட அவன் இதே மாதிரி பின்னி அவன் மாடு கட்டுவான். அதர் ஸ்டேட்டுக்காரன் பார்த்தா கூட பண்ணுவான். இது மாதிரி எத்தனை காணொலி வந்துருக்குன்னு தெரியல, நானும் பார்த்ததுனால இந்த மாதிரி காணொலிகள் பார்க்கல. ஸோ எனக்கு நல்லா பின்னி ஒன்று பின்னி காமிச்சாப்புல அண்ணே. எனக்கு ஒன்று நம்ம மாதிரி தம்பிகளுக்கும் யூடியூப்பில் இருக்க தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் அக்காக்களுக்கும் மாடுகள் வச்சுருக்கும் ஐயாக்களுக்கும் ஒரு பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் கட்ட சொல்லி இதை காமித்தேன். நிறையா கவுர்கள் திரிக்கும் முறையை கூட அவங்க வந்து சொல்லிதாரேனாப்பில். நான் அவங்க ஊருக்கு போயிட்டு அண்ணனை வச்சு நான் எடுத்து நானும் கிருஷ்ணாவும் போயிட்டு அவரை வச்சு நாங்கள் எடுத்து உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் போடுறோம். பாருங்கள் அந்த ஒரு கீழே ஒன்று அங்கே ஒரு ஃபஸ்ட்டு கீழே போட்டு இழுத்தாப்புல இப்போ அந்த மணி வந்து திருப்பி வந்து ஸ்டடி பண்ணுறாப்புல கீழே. உங்களுக்கு வந்து வீடியோ அப்படி வேகமாக போகிற மாதிரி இது ரொம்ப வேகமாக கிளியராக எடுத்துருக்கோம். ஸோ உங்களை அப்படி தான் நீங்கள் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு நீங்கள் வீடியோ பார்க்கலாம். எப்படி எப்படி கவர் விட்றாரு உள்ள எப்படி வெளியே எடுக்கிறாப்புலன்னு பாருங்கள். ஒரு முடிச்சு போட்டு சுற்றிட்டாப்புல மணியை வந்து ஆடாமல் நிற்கிறதுக்கு.
அற்புதமான ஒரு இதெல்லாம் எல்லாமே அவர் சொல்கிறது என்னென்னா, அண்ணனை சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னா, இதெல்லாம் ஏன்ப்பா இதெல்லாம் எல்லாமே தெரியுமேப்பா தம்பி அப்படின்னாப்புல. அதோட தெரியாத நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க, இது வந்து தயவுசெய்து கட்ட சொல்லி கொடுங்க, கவர் போட்டு பண்ணுறது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மணியை வாங்கி எடுத்தோடனே இது மாதிரிலாம் சுற்றி செஞ்சிட முடியாது, பல முயற்சிகள் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த தெளிவு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ துல்லியமாக கட்டி அதை என்ன பண்ணுறாங்க, கவரை உடச்சி அதுக்குள்ளே சொருகி விட்டுறாப்புல, அந்த காம்பு கூட வந்து மாட்டுகளை குத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த கனலில் பார்த்தா தெரியும். அப்படின்னா கவர் வந்து இப்படி திருவினா கவர் உடையும், அந்த வெள்ளை கவரான உடையும், அது வந்து பருத்தி பஞ்சு கவர். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது அந்த முனையை தூக்கி உள்ளே சொருகி விடலாம், அப்படியே சொருக சொருக முடியாட்டி விட்டுருங்க. ஒன்று உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மணி ரெடி ஆகிடுச்சு, கட்டியாச்சு. நீங்கள் கழுத்து அளவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டு நீங்கள் வந்து மாட்டை கட்டிட்டீங்கன்னா, மணி அசையாது, ஆடவும் செய்யாது, ஒன்றும் செய்யாது. மணி ஊற்றி அடிச்சு நல்ல சவுண்டு ஊற்றி கிழிச்சு வாங்குவோம். இதெல்லாம் பதிஞ்சு வச்சுருவோம் அப்படிங்கிறக்காண்டி தான் அதை வந்து நம்ம வந்து கனவுலையாக பதையிறோம். நண்பர்கள் வந்து இதை பார்த்துட்டு பின்னி ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னி வீட்டில் நீங்களும் கன்றுக்குட்டியில் மாடு இருந்துச்சுன்னா பின்னி போட்டு பாருங்கள். உங்கள் கையால் பின்னி போடுறது வந்து அது வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். நான் பின்ன மணி அப்படின்ட்டு இவ்வளோ நுணுக்கமாக பின்னிட்டாப்பில் பாருங்கள். தொடர்ந்து காணொலியை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு பயனடைங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறேன்.
மீண்டும் சந்திப்போம் மக்களே, நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நிறையா கிராமத்து விஞ்ஞானிகளை வரும் கனவுல பார்க்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிறோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய். இந்த மணியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நன்றி வந்து என் தம்பி கிருஷ்ணா ஐயா இருக்கும், அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும், அங்கேருந்து வந்து மெனக்கட்டு இதை பின்னி கொடுத்ததுக்கு. சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.